இந்திய சர்வதேச திரைப்பட விழா பணிகளில் திரைத்துறையினரும் தனியாரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அழைப்பு விடுத்துள்ளார். கோவாவில் 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்கியது. நிகழ்ச்சியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நடிகர் சுதீப்புடன் இணைந்து விழாவை அமைச்சர் ஜவடேகர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவாவில் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசும் கோவா அரசுமே ஏற்பாடு செய்வதாக கூறினார். திரைப்படத்துறையினரும் பிற நிறுவனங்களும் இதில் ஏன் பங்கேற்கக்கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பினார். அடுத்த ஆண்டு இந்த திரைப்பட விழாவில் தனியாரும் திரைத்துறையினரும் பங்கேற்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். वाले यहां आए हैं उनके लिए जोरदार तालियां बजाओ। इस साल की विशेषता कैसी है देखो, यह शुरू हुआ वर्ष 2020 कोरोना बीमारी से। जनवरी में आया था बीमारी भारत में, लेकिन मनुष्य की ताकत, प्रतिभा, बुद्धि, इच्छा ऐसी होती है कि हर संकट को, चुनौती को मात देने का एक मन में अभंग विश्वास होता है, और उसके कारण 2021 के जनवरी में आज वैक्सीनेशन शुरू हो गया। ये मनुष्य के लड़ाई की कहानी है। भारत जीतेगा, कोरोना हारेगा, और मैं अभी आपको आमंत्रण कर रहा हूं।